கல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தானா அதுவா நகர்ந்து போகுதுன்னு சொன்னா நம்ப முடியுதா? நம்பித்தான் ஆகணும்னு சொல்றாங்க அந்த பகுதியை சேர்ந்தவங்க. எந்த பகுதியை சேர்ந்தவங்க? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். கல் நகருதுன்னு சொன்ன உடனே நீங்க வீடியோ கட் பண்ணிட்டு போயிடாதீங்க. நிஜமாவே அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவில் ரேஸ்ட்ரிக் பிளாசா என்ற ஒரு இடத்துல வந்து தானாகவே கற்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகுதுன்னு சொல்கிறாங்க. வாங்க அதை பற்றின வீடியோ தான் நம்ம விரிவாக இப்போ பார்க்க போகிறோம். அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா, கண்ணு கட்டுறதுலேருந்து ஒரு மனித நடமாட்டத்தை கூட பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மரம் செடியை கூட நீங்கள் பார்க்க முடியாது, ஒரு புல்லு பூண்டை கூட நீங்கள் பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடம் ஒரு பாலைவனம். அந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் அதை வந்து மரண வீடுன்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா எந்த ஒரு மனிதனும் வாழக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையும் அங்கே இல்லை. ஸோ அதனால் வந்து அங்கே ஒரு மனிதன் வாழ்வதற்கான எந்த ஒரு வசதியும் அங்கே இல்லை. அந்த பகுதியில் பாறைகளான மலைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறைய பாறைகளான மலைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வறட்சி நிலவும் காலங்களில் வந்து அந்த நிலப்பகுதியில் வெடிப்பு ஏற்பட்டு அந்த பாறையிலேருந்து சில கற்கள் கீழே விழுதுன்னு சொல்கிறாங்க. அந்த கீழே விழுகிற கற்கள் சும்மா ஒரே இடத்துல இல்லாமல் நகருதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததில் வந்து 36 கிலோ எடை கொண்ட ஒரு கல் ஒரு வருஷத்துக்கு 659 அடி நகருதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்குறதுக்கு நம்ப முடியாத மாதிரி இருந்தாலும் கூட அந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் அழுத்தம் திருத்தமாக இது உண்மையிலும் உண்மை என்று அழுத்தி கூறுகிறார். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஓட்டப்பந்தயத்தில் நம்ம ஓடுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இரண்டு விதமான கற்கள் ஒரே நேரத்தில் அதற்கான நேர்கோட்டில் அளவு மாறாமல் நகர்ந்து செல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. சில சமயங்கள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றன் பின் அதாவது ஒரு கல் முன்னாடியும் ஒரு கல் பின்னாடியும் நகர்ந்து செல்லுன்னு சொல்கிறாங்க. சில நேரத்தில் சைடு வைஸ் நகர்ந்து செல்லுதுன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி வருடம் முழுவதும் அங்கே உள்ள கற்கள் அந்த பகுதியை சுற்றி வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பகுதி மக்கள் மெசசெட்ஸ் பகுதியில் உள்ள பல்கலைக்கழக பேராசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களிமண் தட்டுகள் மூலமாக கல் நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. வீசும் மேகக்காற்றுகள் மூலமாக கல் நகர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கல்லோட இடைக்காட்டில் அதிகமாக காற்று வீசும்போது அந்த கல் நகரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த பகுதியில் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லை அப்படின்ற மாதிரியும் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. பின்பு இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த நிலப்பகுதியில் காந்த விசை அல்லது மின்சக்தி மூலமாக நகர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த வகையிலும் அது எதுவுமே நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் கல் நகர்வது மட்டும் உண்மை அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்களும் ஒப்புக்கொண்டார்கள். அந்த பகுதியில் உள்ள மக்களும் ஆணித்தரமாக கூறுகிறார்கள். மீண்டும் ஒரு உண்மை நிகழ்வில் சந்திப்போம்.